இப்போ எலியா எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு வேலைக்காரர் இருக்கிறான். சீரிய தேசத்து ஆர்மி எல்லாம் வந்து படை வந்து இவங்களை சுத்தி கொண்டதும் வேலைக்காரனுக்கு பயம் வந்துருச்சு. இப்போ வேலைக்காரனை நோஞ்சானாவே வச்சிருப்பாரு. தீர்க்கதரிசி ஃபாஸ்டிங்லாம் பண்ணி எப்படி இருந்தாலும் தெரியல, வேலைக்காரன் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தான். ஆனால் இப்போ சுத்தியும் சீரிய தேசத்து படை வந்ததும் வேலைக்காரனுக்கு கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தீர்க்கதரிசி ஸ்ட்ராங்காக இருந்தார். ஏன் தெரியுமா? அவருடைய ஆவியில் பலன் இருந்துச்சு. அவர் பார்க்குறாரு சீரிய தேசத்து படையை பார்த்துட்டு, உன் படையை விட என் படை ஸ்ட்ராங்கு. வேலைக்காரனை பார்த்தா பயந்து நடுங்கிட்டு இருக்க, ஐயா அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சது போல, இவன் கண்ணை திறங்க ஆண்டவர் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவன் கண்ணை திறந்து பார்த்தனால தானே சீரிய தேசத்து படை சூழ்ந்ததை பார்த்து பயப்பட்டான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்ணு மட்டும்தான் திறந்துருக்கு, உன் ஆவியின் கண்ணு இன்னும் பலப்படலை, அதை திறந்து விடுங்க ஆண்டவர் அப்படிங்கிறாரு. திறந்து விட்டதும் பார்க்குறான், அந்த மலைப்பிரதேசம் முழுவதும் அக்கினியின் ரதங்களால் சூழ்ந்திருந்துச்சான். அப்போ ஒரு மனுஷன் பயப்படுறதுக்கு, ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு, நடுங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆவி பலப்படலை. ஆமென். ஆனா நம்ம ஆவி எப்ப பலப்படுதுன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது. The more you wait in the presence of God, the more you spend time in the presence of God, your spirit man becomes stronger. உங்களுடைய ஆவி மனுஷன் என்ன உண்டாகுது? பலன் உண்டாகுது. அப்புறம் ரசிக்கப்பட்டு 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராத்திரி 1 மணிக்கு எங்கேயாவது கொலுசு சத்தம் கேட்டுச்சுன்னா பேயா இருக்குமோ? பேய் தான் போய் கடையில் போய் கொலுசு வாங்கி மாட்டிட்டு போயிட்டு இருக்கு. சால புள்ள எந்த பேய்ங்க போய் கொலுசு மாட்டிட்டு வாங்கிட்டு போச்சு? கொலுசு சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்க சொல்லுவீங்க யாரோ போறாங்க. அப்படியே எதுவும் பேய் இருந்துச்சுன்னா, இயேசு நாமத்துல போ பேயா, இந்த ஏரியாவில இருந்து எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லி அந்த பேயை விரட்டி விடணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பேயை பார்த்தா பயம். ஆனால் ரோட்டில் எல்லா வில்லங்கமும் பண்ணுறாங்க, அவனை மிரட்டுறாங்க, இவனை மிரட்டுறாங்க, ஆனால் பேயை பார்த்தா பயப்படுறாங்க. ஐயா நீங்கள் பயப்படக்கூடாது. ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிசாசுக்கு தான். உங்கள் ஆவி பலப்பட்டுருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க, சூழ்நிலைகளுக்கு பயப்பட மாட்டீங்க. ஏசு கிறிஸ்து படகு மேலே எங்கேயும் அலை மோதிட்டு இருக்கு. 12 பேரும் சாக போகிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கடல்லையே இருந்தவங்களே பயப்பட்டாங்க. மீனவர்கள்லாம் இருக்கிறாங்க, மீனவர்களே பயந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவரோட மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் அவர் செய்யல, அவர் மனுஷனை பிடிக்க வந்தவர். இப்ப அவர் படகுல இருந்துட்டு எந்திரிச்சு பார்த்து அவங்கள பார்த்து கேட்கிறாரு, என்ன சரிமா சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே அப்படிங்கிறார். என்னது அற்ப விசுவாசிகளேன்ட்டு கடலை பார்த்து சொல்றாரு. இறையாதே அமைதலாருங்கிறாரு. எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. என்ன இது? ஆவியின் பலன். உங்களுடைய ஆவி பலப்பட்டிருக்கும்னா, யூ வில் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், யூ வில் கண்ட்ரோல் யுவர் சிச்சுவேஷன்ஸ். உங்க சூழ்நிலைகளை நீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சிருப்பீங்க. நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம கண்ட்ரோல்ல நம்ம வச்சிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். எந்திரிச்சு சொல்றாரு, இறையாதே அமைதலாருங்கிறாரு. அதுவும் கேட்ட காது கேட்ட மாதிரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிருச்சான். ஆமென். He was strong in the spirit. The same was with John the Baptist as well. ஆவியில பலம் கொண்டார். எல்லாரும் இடது கையை உயர்த்தி சொல்லுங்க, பிள்ளை வளர்ந்தது. சத்தமா சொல்லுங்க, பிள்ளை வளர்ந்தது, ஆவியில் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளை மட்டும் வளர்ந்துட்டு இருக்கு, ஆவி ஒன்றும் இல்லை சார், வீக்கா இருக்கு. ஆமென். ஆனால் யோவான் ஆண்டவருடைய வனாந்தரத்திலே இருந்திருக்கிறார். வனாந்தரம் என்பது புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து வனாந்தரங்களுக்கு ஜெபிக்கும்படிக்கு போனார். இட் ஷோஸ் யூ வெயிட்டிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். பழைய ஏற்பாட்டில் வனாந்தரங்கிறது அது வந்துட்டு வனாந்தர அனுபவங்கிறது ஒரு வெறுமையை காட்டுகிறது, இல்லைன்னா சுற்றி திருதலை காட்டுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது வனாந்தரங்களுக்கு இயேசு ஜெபிக்கும்படிக்கு போனார். யோவான் வனாந்தரங்களில் இருந்தார். ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். லெட் மீ டெல் யூ, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நேரத்தை செலவழிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வருடம் உங்களுடைய வாழ்வு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்க போகிறது. நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலுமே வெற்றி உண்டாகும். Never face man and situations before you face God.
நீங்க ஆண்டவரை ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு முன்னால ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்காம மனுஷனோட நேரத்தை செலவழிக்க போகாதீங்க. உங்க வேலையை ஃபேஸ் பண்ண போகாதீங்க. உங்க பிசினஸை செய்ய போகாதீங்க. காலையில் எந்திரிச்சதும் முதல்ல ஆண்டவர் அவருடைய சமூகம் அவருடைய பிரசன்னம்னு உட்கார்ந்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாவதை பார்ப்பீங்க.